இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது மருத்துவ குணமிக்க ஆம்லெட். கோவை இலை, குத்தி முடக்கத்தான் இலை, இதை வச்சு ஒரு அருமையான ஆம்லெட் செய்யலாம். வாங்க, இதுதான் கோவை இலை, நீர்க்கட்டுக்கு ரொம்ப உகந்தது. இதுதான் குட்டி முடக்கத்தான் இலை, இதுவும் முழங்கால் வலிக்கு ரொம்ப உகந்தது. ரெண்டு தலையும் பொறிச்சு தண்ணியில் போட்டு அலாசியாச்சு. இப்போ நல்லா நைஸாக வெட்டிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆம்லெட்டுக்கு எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்லை வச்சு ஆம்லெட் போட்டோம். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு, இப்போ ஆம்லெட் போட்டுடலாம். மேலே ஒரு அரை தக்காளி புழிஞ்சு விட்டுக்கோங்க, டேஸ்டாக இருக்கும். தக்காளி புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். கோவக்கீரை குட்டி முடக்கத்தான் இலை ஆம்லெட் ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். மருத்துவக்கீரைக்கு ஆம்லெட்டு சூப்பராக இருக்கு, வேற லெவல் இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.